சால்வேஷன் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு நாம் கடந்து செல்வோம். அங்கிள், சைவ இலக்கியங்களை பற்றி பார்த்தோம். இந்த பிரஸ்தான திரையும் சொல்லி சொன்ன சொல்கிறாள், அது என்னது? அது வந்து பிற்காலத்தில் பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கள், இதுக்கு மூணு சேர்த்து பிரஸ்தான திரைன்னு பேர். அப்போ இதில் வந்து அவங்க பகவத்கீதையில் குரு சிஷ்யனுடைய டயலாக், பிரம்மசூத்திரத்தில் எப்படி இறைவன் உலகத்தை படைத்தார், காற்று எவ்வாறு உண்டாச்சு, அக்னி எப்படி உண்டாச்சு, இந்த மாதிரி காரியம், இயற்கை பொருள்கள். உபனிஷத்துகளில் ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒரு வகையில் போகும். அப்போ இவைகள்லாம் வேதத்தில் சேராது. இது பிரம்மசூத்திரம் என்பது இறைவனுடைய படைப்பு அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வரலாம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன அவன் நன்மை செய்தாலும் கடைசியில் அவன் இறைவனுடைய அருள் இல்லாமல் அவன் இறைவனடி சேர முடியாதுங்கிறத தெளிவுபடுத்துது. இப்போ பகவத்கீதை எடுத்திங்கன்னா, கிருஷ்ணன் முதல்ல அர்ஜுனனுக்கு சொல்லும்போது, இதை செய், அதை செய், இந்த கர்மத்தை செய், இது இந்த கர்மம் செய்வதே உன்னுடைய முக்கிய பங்காக இருக்கணும் அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கற்றுக்கொண்டாயாம்பார். அவர் ஆம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன்னு உடனே கடைசியில் சொல்வார், நீ கற்றுக்கொண்டதெல்லாம் வீண்பார், சர்வதர்மான் பருத்தியா மாமேகம் சரணமுடையா, நீ கற்றுக்கொண்ட தர்மம் எல்லாம் வீண், தர்மங்கள் ஒன்றும் ரட்சிக்காது, என்னிடத்தில் சரணடை, நானே உன் பாவங்களை மன்னிப்பேன்றார். அப்போ இவ்வளோ டயலாக் சொல்லிட்டு கடைசியில் அதனால் பிரயோஜனம் இல்லைன்னா இதை ஏன் செய்யணும்? இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பூஜை முறைமைகள், வழிபாட்டு முறைகள், பலிகள், அது இது நிறைய பண்டிகைகள், கோலாகலங்கள் எல்லாம் இருக்கு. இத்தனையும் செஞ்சுட்டு அவன் வந்து போய், அது வந்து அவனை ஆத்மாவை பரிசுத்தமாக்காது. அன்றாடக பலிகள், வருஷந்தோறும் நடக்கிற பலிகள், அதில் ஒரு முடிவு இருந்துச்சாக்கா வருஷந்தோறும் ஏன் பலி செலுத்தணும் அப்படின் தானே அது. அதனால் ஒரே பலியாக இயேசு தன்னை பலியாக நிவர கொடுக்கும்போது நீ செய்கிற எந்த இதுவும் உன்னை ரட்சிக்காது, என் ரத்தமே உன்னை ரட்சிக்கும், அந்த கருத்தை அங்கே துணிக்கிறது. அதனால் இந்த தரிசன ஆகமங்கள், இது நீங்கள் சொன்ன பிரஸ்தான திரையெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சில வழிகாட்டிகளாக கொடுக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபிளுடைய உபதேசத்தை வெளிப்படுத்துவது தான் பிரஸ்தான திரையா. உலக படைப்பு இருக்குது, பிரம்மசூத்திரத்தில் இருக்குது, எப்படி பிரம்மா எல்லாத்தையும் உண்டாக்கினார், காற்று எப்படி உண்டாச்சு, எல்லாம் உலகம் உண்டானது, அதனுடைய நீர்நிலைகள், கடல், கொந்து எல்லாமே இருக்குது. உபனிஷத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும், குடும்பம், தனிப்பட்ட முறையில், சமுதாய முறையில் எப்படி வாழணும், இது பைபிள்லேயும் இருக்குது. உபனிஷத்னா அதோட மீனிங் என்ன? உப அப்படின்னா அருகில், உபநிஷத்து அருகில் இருந்து கற்றுக்கொள். இப்போ உபவாசம் அப்படின்னு சொல்றீங்க, இறைவனோடு சேர்ந்து வாழ்தல், பட்னி இருத்தல் என்ற அர்த்தம் இல்லை. ரொம்ப பேர் உபவாசம் சாப்பிடாம இருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்களே தவிர மற்ற எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, கடவுளோட இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. உபவாசம் உபவாசம்னு சொல்லிடுவாங்க, வேற யாராவது ஃபோனில் கூப்பிட்டா கூட ரொம்ப மெதுவாக பேசுவேன், என்னன்னு கேட்டால் உபவாசம் இருக்குது அப்படிங்க. பைபிள் சொல்லுது, நீ உபவாசம் இருந்தால் யாருக்கும் தெரியப்படாத, முகத்தை கழுவி பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் கிரீம் இருந்தால் அதையும் போட்டுட்டு ஜில்லுன்னு இருந்தால் சொல்லியிருக்கிறேன். போய் உபவாசம் உபவாசம் நான் விளம்பரப்படுத்தாது, 54 உபவாசம் கண்ட வெற்றி வீரர் நோட்டீஸ் அடிச்சுக்கோங்க. இது நாட்கள் என்ன வேண்டிய அவசியமும் கிடையாது. உபவாசத்துக்குன்னா இறைவன் அருகில் வாழ்தல். அப்போ ஒருத்தர் பரிசேயர்கள் கேட்பாங்க, உங்கள் சீஷர்கள் உபவாசம் பண்ணவில்லையே அப்படின்னு கேட்பாங்க. அவர் உடனே சொல்வார், மனவாளன் தங்களோடு இருக்கும்போது தோழர்கள் உபாசிப்பார்களான்னு ஒரு அடி அடித்தார். இப்போ மனவாளனாக இயேசு நம்மளோடு இருக்கிறார், நான் எதுக்கு உபாசிக்கணும்? எதுக்கு உபாசிக்கணும்னா சில ஜாதி பிசாசு போகாது, சில கஷ்டமான காரியங்களுக்காக உபாசிக்கலாம். நம்ம சுயநலத்தை வெறுத்து, சாகாரத்தை வெறுத்து, ஒரு நீண்ட நேரம் கத்தரோடு இருப்பது. இப்போ நம்ம எப்போது உபவாசம் சொல்லிட்டு கணக்கு வச்சு செய்ய முடியாது. யூத முறைமையில் 40 ஒரு விசேஷமே என்ன நாட்டாக என்னங்க, நம்மளும் இன்னும் 40 நாள் 50 நாள், இயேசு கிறிஸ்து 40 நாள் தான் உபவாசம் தான், நான் 41 நாட்கள் இருந்தேன் அப்படின்னு சொல்லுறேன். அதுக்காக பண்ணுறேன். தானியல் 21 நாள் இருக்கணும், 21 நாள் இரு, இந்த 16, 3, 8 இந்த நாட்களை எண்ணுகிறவன் தனக்கு தான் நீதிமானம் இருக்க முடியும். அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் உப என்றாலே ஆகமம், உப ஆகமம், 4 ஆகமம் இருக்கு இல்லையா, ஆதி ஆகமோ, யாத்திரை ஆகமோ, லேவிர ஆகமோ, எண்ணாகமோ, இந்த 4 ஆகமங்களுக்கும் சேர்த்து உபாகமம் கூட இருக்குது, இதோடு கூட அது இருக்குது. இதில் மற்ற ஆகமத்தில் உள்ளது தான் இதில் இருக்குது. ஓகே, அதனால் இது உப ஆகமம். ஒருவேளை அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தால் இங்கே இருக்கும். அப்போது அது மாதிரி உபவாசம், வாசம் பண்ணுதல் இறைவனோடு,
அதான் உபவாசம். அப்போ நீங்கள் எப்போ மூணு நேரம் சாப்பிட்டுட்டு கூட உபவாசம் இருக்கலாம் இறைவனோடு இருந்தீங்கன்னா. சில பேர் வனவாசம் போவாங்க, வீட்டில் கோச்சிருந்து வனவாசம் போயிடுவாங்க. சில பேர் சகவாசம், நண்பர்களுடன் இருப்பது. சில பேர் சுகவாசம், வெயில் காலத்தில் ஊட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அது சுகவாசம். அது மாதிரி உபவாசம் ஒன்று. அதனால் உபவாசம் இருக்கணுன்றது வந்து குறிப்பிட்ட சில முக்கியமான காரியங்களுக்கு இருக்கலாமே தவிர, சில சொல்லுவாங்க பரிசேர் வேதபாரகரை காட்டில் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும், அதனால் அவங்க ரெண்டு நாள் உபவாசமான நீ ரெண்டரை நாள் பண்ணு. இதுவும் ஒரு சுயநீதி தானே. அப்போ அவங்க ரெண்டு நாள் இருக்கிறாங்க, கூட நான் அரை நாள் இருப்பேன் அப்படின்னா அவனோட நீ நீதிமான் ஆகிறது இல்லையே. அதில் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவையில்லை. உபனிஷத்துக்கள் வந்து ஒரு சமுதாய பணியில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணுன்றது நிறைய சொல்லியிருக்கு. நல்ல காரியங்கள் உண்டு. இப்போ ஆகமங்கள் பற்றி பார்த்தோம், ஒரு எத்தனை ஆகமங்கள், அந்த ஆகமத்தினுடைய பொருள் என்னான்னு. இதுக்கு மேலே பார்த்தா தரிசன இலக்கியங்கள்னு ஒன்று இருக்குது. இந்த தரிசன இலக்கியங்கள் வரும்போது ஃபிலாசபி, தத்துவங்கள், இதில் நியாயம் அப்படி இருக்குது. நியாயம், வைசேடிகம், லோகாய, வைசேடிகம் லோகாயதம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒரு குரூப்பு, நியாயமும் லோகாதாயமும் ஒரு குரூப்பு. இந்த நியாயம்ங்கிறத கௌதமர்னு சொல்லி, இந்த புத்தர் இல்லை, கௌதமர்னு ஒரு மனுஷர் இருந்தார், ரிஷி. இதை இதில் வர்ற அத்தனை ரிஷிகளும் கிறிஸ்துவுக்கு பின்பு 300-400 ஆண்டுகளில் வாழ்ந்தவர்கள். ஆனால் சாதாரணமாக இதெல்லாம் கீமுன்னு சொல்கிறாங்க. கீமுல இல்லை, எந்த தரிசன இலக்கியமும் கீமுல எழுதப்பட்டதே இல்லை. சில உபனிஷத்துக்கள் கீமுல எழுதப்பட்டவை உண்டு, ஆனால் பெரும்பாலும் கிபியில் தான். இப்போ வேதம் வந்து கீமுல எழுதப்பட்டது, அது ஒத்துக்கொள்ளல. ஆமாம், பகவத்கீதை முதற்கொண்டு கிபி தான். இந்த தரிசன இலக்கியங்களில் அந்த உத்தர மீமாம்சை இதெல்லாம் அதில் ஆமாம். ஏதாவது முதல் வந்து நியாயங்கிறத கௌதமர் கிபி 400, எல்லாமே கிபி 400 தான் இருக்காங்க. ஒருத்தர் தான் 700 வர்றார். இவர் எழுதுனது வந்து நியாயசூத்திரம். நியாயசூத்திரனுக்கு காட்சி அளவு கொள்கை, கண்ணால் பார்க்குறாம அதுக்கு நம்மளை ஏற்படுத்திக் கொள்ள கொள்கை. லோகாயுதம் என்று சொல்வது கானாதர், கானாதர்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் இந்த லோகாயுதம் எழுதினார். அதுக்கு வந்து வைசீடிக சூத்திரம் அப்படின்னு பேர் அதுக்கு. ஆனால் இப்போ யாராவது இதை வாசிக்கிறாங்களா? இப்போ யாரும் படிக்கிறது இல்லை, இது யாரும் படிக்கிறது இல்லை. இருக்குது இதெல்லாம், இதெல்லாம் படித்தாங்கன்னா கொஞ்சம் அழிவு அறிவு கொஞ்சம் தெளியும். அதனால் அது அறிவுக்கு தெளிவு உண்டாக்குறத படிக்காமல் மடமையான கதைகள், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு எழுதியிருக்கிற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ பைபிளை சரியாக ஒழுங்காக படித்தா எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு உண்மையாக புத்தி வரும். இப்போ உதாரணத்தை சொல்லணும், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார், நான் பரலோகம் போனேன், ஆண்டவரோடு 8 மணி நேரம் பேசி கொண்டிருந்தேன் அப்படிங்கிறார். மொத்தம் பைபிளை சரியாக படித்தா என்ன சொல்லுவான், ஐயா இயேசுவை தவிர பரலோகத்துக்கு ஒருத்தரும் போனதில்லை, இன்னும் அது ஆயத்தம் பண்ணப்படலை. இயேசு என்ன சொல்லிட்டு போனார், நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார். அவர் இன்னும் வரலையே, எப்படி இவர் ஷார்ட்கட்டில் போனார், போக முடியுமா? அப்போ அவர் பவுல் போனார் அப்படின்னா பவுல் தன்னை நேரடியாக சொல்லலை. அவர் எங்கே போனார், மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மூன்றாம் வானம்ன்றது பரதேசு, மரித்தவர்கள் இளைப்பார்கிற இடம். அதை அவர் மாம்சத்தில் போனாலும் ஆவியில் போனாலும் அதுவும் தெரியாதுங்கிறார். தேர்ட் பர்சனாக தான் சொல்கிறார். ஆனால் நீங்கள் நேராக பர்வத்திலே போய் ஆண்டவருக்கு முன்னால் உட்காந்து 8 மணி நேரம் பேசிட்டு வர்றாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். இப்போது மோசே நான் உமது முகத்தை பார்க்க வேண்டும்னு கேட்குறார் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, உன்னை கண்மனை வெடிப்பின் வைக்கிறேன், நான் உன்னை கடந்து போகும்போது என் பின்பக்கத்தை பாருன்றார். பின்பக்கத்தை பார்த்த மோசே முகத்தில் ஒரு ஒளி வீசினதுனால முக்காடு போட்டுக்க சொன்னாங்க ஜனங்களெல்லாம். இவங்க முன்னால் உட்காந்து 8 மணி நேரம் பேசிகிட்டு வந்தவங்க முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கணும், அப்படி இருக்கா? இல்லை, அதுனா மோசே ஒரு பெரிய ரட்சகனாக மாறினானே, இவங்க என்ன செய்கிறாங்க, இதையே சொல்லிகிட்ருக்கிறார். 8 மணி நேரம் பேசினார், 2 மணி நேரம் பேசினார். ஒருத்தர் சொல்கிறார், மூப்பராகிய சங்கத்துக்கு என்னை பேச கூப்பிட்டாரு, நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஐயோ எனக்கு பூமியில் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னாராம். உடனே ஒரு தூதனை கூப்பிட்டு இவரை கொண்டு விட்டுட்டு வானாராம். அவர் கையில் அப்படியே தூதன் தூக்கிட்டு வந்தாராம். வர வழியில் எனக்கு பசியாக இருக்குதுன்னு சொன்னாரா, அவர் 2 அத்திப்பழ அடைகளை கொடுத்தாங்களாம், அதை சாப்பிட்டாரா, ரொம்ப ருசியாக இருந்தால் தான் இன்னும் வித பல்லெடுக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பல்லே வளர்க்கலையா? இப்போ இதை கேட்குறவனு உட்காந்து தலையாட்டிட்டு கேட்குறாங்க, அதான் பரிதாபமான காட்சியார். இப்போ நான் சொல்கிறதில் தப்பு இருந்தால் நீங்கள் நேரில் எனக்கு சொல்லலாம், எழுதலாம். இந்த மாதிரி ஏன்னாக்க வேதத்தை அவங்க சரியாக படிக்கலை. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஒருவனும் கிறிஸ்துவை அன்றி பரலோகத்துக்கு ஏறினவன் யார், ஒருத்தனும் இல்லை.
பரிசுத்தவான்கள் எல்லாரும் இப்போ நித்தியத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள், பரதேசில் இளைப்பாறுகிறார்கள். எபிரேயர் 11 அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியல் கொடுத்துருக்கிறார். ஆபேல் ஆபேலிலிருந்து வர்சியா மோசே கிசை எல்லாம் எழுதிட்டு வர்றார். பிறகு சின்ன சின்ன ஆட்கள் ராகா பெர்ந்தவே சிம்சோன் இவங்கெல்லாம் எழுதிட்டு வர்றார். இவங்கெல்லாம் பாவம் செஞ்சாலும் மனம் திரும்பினவங்க. பிறகு பேரில்லாத ஆட்கள், வாழாளர் புண்டவர்கள், பிள்ளையை சாக கொடுத்தவர்கள், கல்லறி உண்டு ஆட்டுகளை ஆட்டுத்தொழையும் மாட்டுத்தொழையும் போத்தி கொண்டு அழைந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு அட்ரஸே இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்லும்போது இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தும் வாக்குத்தத்தமனப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போ இன்னும் வாக்குத்தந்தமனப்பட்ட பரலோகம் அவர்களுக்கு அருளப்படவில்லை. அடுத்த வசனம், இவர்கள் நம்மை அல்லாமல், நம்மைனா சபை, சபை எடுத்துக்கொள்ளப்படாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த ஞானத்தை அந்த கிருபையை நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போது சபை வந்து இன்னும் சபை தான் மனவாட்டி முத முத இயேசு கிறிஸ்துவோடு போகிறாங்க. அதுக்கு முன்னே யாராவது போகலாம் வரலான்னு இருக்கா? அனானப்பட்ட பத்மதீவிரந்த யோவானே பத்மதீவிரந்து கொண்டு தான் தரிசன காட்சிகளை பார்த்தான் இல்லையா? அப்போ அந் அவருக்கே இயேசுன் மார்வில் சாய்ந்து கொண்டது சீஷா 95 வயசில் தரிசனம் பார்த்துட்டு அவரோட பற்றி தரிசனம் ஆகமோன்னு எழுதி வச்சுருக்கிறாரு. இவங்க இது வரைக்கும் என்ன எழுதினாங்க, அல்லது உலகத்துக்கு என்ன தான் நியாயமாக இருந்தாங்க, ஏன்னா பைபிளை படிக்கலை. அதே மாதிரி இப்போது சைவர்கள் சைவ சித்தாந்தம் படிக்கலை. தமிழ்நாட்டில் தோன்றின திராவிட சமயமாகிய சைவ சித்தத்துக்கு எப்படி பிராமணர்கள் அதிகாரியாக வந்தாங்க யோசித்து பார்க்க தெரியல. ஸோ சைவ சித்தாந்தனுடைய கருத்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுது அதுவும் இவங்க ஏற்றுக்கொள்ள மனசில்லை, படிக்கலை. இப்போ ஒவ்வொரு மார்க்கத்திலையும் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவங்கவுங்க உண்மையாக படித்தாவே மெய்யான தெய்வம் யாருன்னு தெரிய போகுது. தங்களுக்குள்ளே ஒன்றை வகுத்து கொண்டு தங்களுடைய உண்மையோடு சில பொய்களையும் கலந்து ஜனங்களை திசை திருப்பி தங்கள் வாழ்வதற்கு வழிவகுத்து கொள்கிற மக்கள் தான் சொல்ல முடியும். இப்போ வள்ளலார் சொன்ன மாதிரி மத கருத்துக்கள் பலவாயினும் மத கருத்துக்களை போதிப்பவர்களுக்குள் வித்தியாசமான கருத்து இருந்தாலும் ஒரு கருத்தில் எல்லாரும் உடன்பாடு உள்ளவர்கள்னாரு. என்ன கருத்துனா ஜனங்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பதுன்னு. இப்போ அதுதான் உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை கருத்தை விட்டுட்டு மெய்யான வேதத்தை நம்ம போதிக்கலாமே. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கானாதர் எழுதினது, கௌதமர் எழுதின நியாய சூத்திரம், வைடிக சூத்திரம். இது வந்து உலக லோகாயுதம்ங்கிறது உலகத்தை பற்றியான சில காரியங்கள். ரெண்டாவது ஒரு குரூப் வந்து சாங்கியம் யோகம். இப்போ சாங்கியம் என்று சொல்வது கபிலர் என்று சொல்லக்கூடிய எழுதினார் அறுபது கிபி 400 அதாவது சாங்கிய சாஸ்திரம். இதில் வந்து பகுத்தறிவு நாத்திக கொள்கை இருப்பது போல் இருக்கும். சாங்கிய தர்மம் படிச்சிங்கன்னாக்க பகுத்தறிவாளர்கள் பேசுறது மாதிரி இருக்கும், அது கடவுளை மறுக்கிற கோட்பாடு மாதிரி இருக்கும். ஆனால் முடிவை படித்தோம்னா எல்லாம் அந்த இறைவனுடைய அருளேன்னு முடியுது. சில பேர் பாதி படிச்சுட்டு இது வந்து நாத்திய கருத்துன்னு சொல்லிடுவாங்க, முடிவு வரை படித்து பார்க்கணும். சில பேர் ஃப்ரெண்டில் படிச்சுட்டு உடனே பேக்கில் போவாங்க, நடுவில் படிக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் பக்கமும் கடைசி பக்கமும் படித்தா புஸ்தகம் முழுதும் படித்த மாதிரி, அது மாதிரி சிலர் இருப்பாங்க. சில பேர் முடிவு என்ன அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போது இது வந்து கடைசியில் முடிக்கும்போது இவை எல்லாமே இறைவன் அருளால் தான் நமக்கு கிடைக்கும். இந்த கடவுள்கிட்ட கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க. இப்போ யோகம் உங்களுக்கு தெரியும், பதஞ்சலி முனிவர் எழுதினது. யோக சூத்திரம் என்பது உடற்பயிற்சின்னு தான் எழுதியிருக்கிறார். இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. இப்போ சாங்கிய யோக சாஸ்திரம் எழுதும்போது இதனால் ஆத்மாவுக்கு எதே நன்மைன்னு ஒன்றுமே குறிப்பில்லை, சரீரத்துக்கு நன்மை இருக்குது. நேற்று நம்ம சமிதியிலேருந்து ஒரு கேர்ள் வந்திருந்தா, அவள் வந்து பரதநாட்டியம்லாம் படிச்சிருக்கா, ஆனால் அவள் வந்து அவளோட டேலண்ட்டில் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதோட அந்த நாட்டியங்கள் எல்லாமே வந்து ஹிந்து காட்ஸை குறிக்கிறது, அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூமெண்ட் இருந்தது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு? அதாவது நாட்டியம் என்பது ஒரு கலை, ஒரு கலை ஆர்ட். அது யார் ரிலிஜியன் ஆக்குனது? இல்லை, இப்போ ஹிந்து இதில் வந்து ஹிந்துவில் வந்து டான்ஸ் மட்டும் எடுங்க. ஒரு ஹிந்து மனுஷன் டான்ஸ் ஆடினா, ஒரு ஹிந்து பொண்ணு டான்ஸ் ஆடினா, அவள் சார்ந்த மதத்தின்படி அவள் ஆடுவாள், அது கூட ஒரு பாட்டு வச்சுருப்பா. ஏன் கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ கீர்த்தனை நிறைய இருக்கா இல்லையா? இப்போ அதுக்கு ஆடிட்டு போகிறது பரதநாட்டியம். பரதநாட்டியம் இந்து இல்லையே, அது கலை தானே. அது வந்து ஃபுட்பால் என்ன சொல்லுங்க? அது ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கேம், ஸ்போர்ட்ஸ் கேம். ஹிந்து ஃபுட்பால் கிறிஸ்டியன் ஃபுட்பால்னு இருக்கா? வெளிநாட்டில் வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது வயலின்.
இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் திருவையாறு கீர்த்தனை ஆரம்பிச்சுன்னா எல்லாம் வயலில் வச்சுட்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க. யாருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அது? வெள்ளக்காரன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்போ வெள்ளக்காரன் கிறிஸ்தவனாச்சு, அதயத்துக்கு நீங்கள் வசந்திருக்க வச்சிருவீங்களா? இப்போ ஒரு ஆர்ட்னு சொன்னால், ஒரு டான்ஸுன்னு சொன்னால், ஹிந்தி என்ன பண்ணுறான், ஒரு நடராஜ சிலையை கொண்டாந்து வச்சுருப்பான், அதனால் அது இந்து டான்ஸ் ஆகிடுமா? சரி, அவன் இந்துவாக இருக்கிறதுனால இந்து தெய்வத்தை பாடி அவன் நடனாடுறான். நம்ம கிறிஸ்தவங்க ஏன் கிறிஸ்தவ கீர்த்தனையை பார்த்து ஆடக்கூடாது? கிறிஸ்தவத்தில் கீர்த்தனையே இல்லையா? அவன் என்ன சொன்ன, அந்த அபிநயங்கள் எல்லாம் பார்க்குறச்சே இட் டினோட்ஸ் அந்த இல்லையே. அபிநயம் வந்து இப்போ கிறிஸ்தவ பாடலு கேட்ட அபிநயம் ஏன் பிடிக்கக்கூடாது? ஹிந்து அபிநயம்னு ஏதாவது இருக்கா? இந்து அபிநயம்னு ஒன்றும் கிடையாது. இப்போ தேவன் பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா அப்படின்னு பாடினா அதுக்கு அபிநயம் பிடிக்கலாமே. இல்லை, கண்களை ஏறெடுப்பேன், அபிநயம் வராதா? என்னை ஜீவபலியாக ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் வேசுவேன் ஒரு கீர்த்தனை இருக்கு, அதுக்கு அபிநயம் வராதா? அப்போ தேவன் நம்ம கொடுத்த டேலண்ட், நம்ம கொடுத்த டேலண்ட் அவருக்கு மகிமையை நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாரும் ஹிந்து டான்ஸ்லாம் டான்ஸ் ஹிந்து கிடையாது. எப்படி கிரிக்கெட் ஹிந்து இல்லையோ? கண்டிப்பாக பசங்க சொல்கிறாங்க இப்போ, கிரிக்கெட் வந்து மதமானால் அது சச்சின் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் கிரிக்கெட் இஸ் ரிலிஜன், சச்சின் இஸ் த காட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது மாதிரி இவங்களா பண்ணிக்கிறத வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய இடத்துல இது கள்ள போதனையாகவே இருக்குது, தட் பரதநாட்டியம் செய்ய பண்ணக்கூடாது, நெத்தியில் பொட்டு போட்டுக்கூடாது, சிவனோட மூணாவது கண்ணு, இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ். சிவனோட மூணாவது கண்ணுன்னு யார் சொல்கிறது? அவர் தான் சொல்கிறாரு, பொட்டு சொல்லலையே. இல்லை பொட்டு, இன்னொன்று வந்து சிலுவையோட நெற்றியில், நெற்றியில் அந்த அடையாளம் இருக்க சிலுவை நடாலும் அது நீங்கள் பொட்டு போட்டுன்றதுல அந்த மறைச்சிடுறேல் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் தவறான கொள்கைங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதபடி சொல்கிற கொள்கைங்க. இப்போ நானும் ஆரம்ப காலத்தில் ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும், என் ஒய்ஃபுக்கு ஒயிட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன், நகையெல்லாம் கழட்ட சொல்லிட்டேன். கடைசியில் என் பொண்ணுகளுக்கு காதே குத்தலை, என் மூத்த பொண்ணுக்கு 25 வயசு வரைக்கும் நான் காது குத்தலை. ஏன்னா ஜுவல்லரி போடக்கூடாது, ஜுவல்லரி போட்டால் பாவம் அப்படி தான் எனக்கு டீச் பண்ணாங்க. சரி, என் பொண்ணுக்கு 24 வயசு ஆகி போச்சே, கல்யாணம் பண்ணலான்ட்டு என்னுடைய பெரிய பாஸ்டர்கிட்ட போய் ஏதாவது நல்ல பையன் இருந்தால் சொல்லுங்கள், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், எந்த ஜாதியில் பார்க்குறீங்க அப்படின்னாரு. எடுத்த உடனே அவ்வளோ பெரிய போதகர் அவர், எந்த ஜாதியில் உங்களுக்கு வேணும், அது ஜாதி கேட்பாங்களே அப்படின்னாரு. ரெண்டாவது, நீங்கள் நகையெல்லாம் போட வேண்டாம், அதுக்கு ரொக்கமாக பணம் கொடுத்துருங்கன்னாரு. சரி, நான் கும்பிடு போட்டு வந்துட்டேன், நேராக போய் காது குத்தி கடுக்கன் போட்டேன். 25 வயசில் 25 பொண்ணுங்களுக்கும் காது குத்தின ஒரே நாளில். அப்போது எனக்கு ஜுவல் வேண்டாம், அதுக்கு பணம் கொடுன்னா ஜுவல்லுக்கும் பணத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. ஒரு சபையில் என்னுடைய மகன், அப்போ கொஞ்சம் நீளமாக முடி வளர்த்து, பசங்களாம் முடி வளர்ப்பாங்க தெரியுமா, அவனும் நல்ல கிட்டார் போடுவான், நல்ல 16 வயசில் ஞானசான எடுத்த பையன், முடி வளர்த்ததுக்காக ஸ்டேஜ் மேலே ஏறாதே அப்படின்ட்டு சொன்ன பாஸ்டர், கடைசியில் அவர் மகனே முடி வளர்த்தான், அமெரிக்காவில் போய் நீள முடியோடு வந்தான். அவர் என்ன சொல்வார், வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்வாரா, இல்லை சர்ச்சு மேடையில் ஏறான்னு சொல்வாரா? கொஞ்சம் முழங்காலுக்கு கீழே துணி போட்டாவே உத்து ஊத்து பார்க்குற ஆளுங்கள்லாம் தன் மகளுக்கு கல்யாணம் ஆன உடனே அவர் ரொம்ப ஃபேன்சியாக வர்றது, அதை ஏற்றுக்கொள்கிறாங்களே எப்படி? அப்போ இந்த குறுகிய மனப்பான்மை இன்னும் நம்ம கிறிஸ்தவாளுக்கு இருக்குது, அதனாலேயே கிறிஸ்தவம் வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் இங்கிலாந்து போயிருந்தேன், அங்கே ஒரு பொண்ணு, அது ஒரு ரேடியோ வச்சுருக்கு, கிறிஸ்தவ பொண்ணு தான், ஆனால் பிராமின்லேருந்து ரசிக்கப்பட்டது, அவர் நல்லா நாட்டியாடுவான். நான் போயிருக்கும்போது ஒரு நடனம் ஆடினான், ஆடிட்டு கீழே இறங்கி வரும்போது நான் முன் வரிசையில் உட்காந்துருந்தேன், என்கிட்ட வந்து நான் நடனம் ஆடினது தப்பா அங்கிள் அப்படின்னு கேட்டா. இல்லைப்பா நன்னா இருந்தது அப்படின்னா, யோ நீங்கள் என்ன இதெல்லாம் தப்புன்னு சொல்லிவிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னா, ஏமா சொல்கிறேன்னு இங்கே வர்றவங்க இந்திய பாஸ்டர்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவள் ஆடின நாடும் அருமையான பாட்டு, தேவப்பிதா இந்தன் மெய்ப்பனல்லோன்னு ஒரு பாட்டு கர்நாடக மேட்டில் பாடி ஆடின, ரொம்ப அழகாக இருந்தது. ஆக பரதநாட்டியம் என்பது இந்துக்கள் ஆடுவதனாலே இந்து ஆகிவிட முடியாது. இன்றைக்கு அநேக சர்ச்சுகளில் தாவிதை போல நடனம் ஆடின்னு நடனம் ஆட வைக்கிறாங்க, அப்போ அதெல்லாம் எந்த நடத்தின சேர்க்கிறது? நாட்டியம் என்பதற்கு ஒரு ரிலிஜன் கிடையாது, ஒரு மதம் என்பது நாட்டியத்துக்கு கிடையாது. இந்தியாவில் ஆடுகிற நம்முடைய கிறிஸ்தவர்கள் அதை இந்திய முறைப்படி ஆடினால் பார்க்க நல்லா தான் இருக்கும். அதனால் இல்லை இப்போ வெள்ளக்காரம் மாதிரி ஆடினா நிச்சயமாக இது வெள்ளக்கார மதம் என்று தான் சொல்வார்கள். ஆகவே பரதநாட்டியம் என்பது ஒரு கலை, அந்த கலையை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்.
ஆக சாங்கியம் யோகம் என்று சொல்லக்கூடியதில் யோகம் என்பது ஒரு மனதை கட்டுப்படுத்தவோ அல்லது அதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை பெறுவதற்காக அல்ல, அது ஒரு நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஒரு தேக அபியாசம். அதனாலே அநேக விதமான நன்மைகளை பெறலாம். அது வரைக்கும் சொல்லலாம், காற்றின் மீது நடக்கலாம், தண்ணீர் மீது நடக்கலாம்லாம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாரும் நடந்ததும் இல்லை. அந்த மாதிரி அது ஒரே ஒரு யோகி நடந்திருக்கார், அது கத்ரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். அடுத்தது மீமாம்சம் வேதாந்தம் என்று இருக்குது. இந்த வேதாந்தம் என்பது உத்தர மீமாம்சம் என்றும் ஒரு பொருள்படும். ஆகவே பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம். இந்த மீமாம்சம் என்பதில் பூர்வ மீமாம்சத்தில் ஜெய்மினி முனிவர், சரகர், குமாரிலபட்டர், பிரபாகர் என்ற நான்கு மனிதர்கள் பூர்வ மீமாம்சத்துக்கு மீமாம்ச சூத்திரம் என்று எழுதியிருக்கிறாங்க. இந்த நாலு பேருமே பலிகளை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க. ஆகவே மீமாம்சம் என்பது, பூர்வ மீமாம்சம் என்பது பூர்வகால வேதங்களில் சொல்லப்பட்டபடி இறைவன் பலியாக வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே வருவனாகும். வேதாந்தம் அல்லது உத்தர மீமாம்சம் என்பது வாத ராயனர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், வாதவியாசர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுதியிருக்கிறார்கள். இது அநேகமாக வேதத்தை முடித்து வைத்தவர்கள், வேத அந்தம் வேதாந்தம் என்று சொல்லலாம். அதுபோல் இந்த இதில் இன்னொரு காரியம், இந்த பாஷ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஷ்யம் என்று சொன்னால் உரைகள், இப்போ சொல்லப்பட்ட காரியங்களுக்கு உரைகள் எழுதியிருக்கிறவர்கள். திருக்குறளுக்கு உரை எழுதுனது போல, ஒரு செயலுக்கு உரை எழுதுவது போல் எழுதியிருக்கிறார்கள். அதில் சங்கரர், மத்துவர், ராமானுஜர் ஆகிய மூன்று பேர் இருக்கிறார்கள். அத்வைதம் என்பது சங்கரால் எழுதப்பட்டது. அத்வைதம் இது கிபி 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டுக்கு இடையில் எழுதப்பட்டது. அயம் ஆத்மம் பிரம்மம், அதாவது நானே கடவுள் என்று சொல்லக்கூடியது அத்வைதம், அதாவது பிரிக்க முடியாதது. ஒரு நதியின் தண்ணீர் கடலில் கலக்கும்போது அந்த நதி தண்ணீரை இனி பார்க்க முடியாது, அது கடல் நீராக மாறிவிடுகிறது. அதுபோல் ஒரு ஆத்மா இறைவனோடு இணையும் பொழுது அந்த ஆத்மாவே கடவுளாகிறது என்பது அதனுடைய தத்துவம். துவைதம் என்பது பிரிக்கக்கூடியது. இது வந்து எழுதியவர் பத்துவர், 1200-1300 ஆண்டுகளுக்குள் வளர்ந்தவர். அவர் எழுது பன்மை இரு கொள்கை, அதாவது ஒரு ஆத்மா என்பது இரும்பு போல உலைக்களத்தில் வைத்து காய்ச்சினால் இரும்பு கூட அந்த நெருப்பு போல இருக்கும் பார்வைக்கு, ஆனால் அந்த நெருப்பிலிருந்து இரும்பை எடுத்துவிட்டால் கொஞ்ச நேரத்தில் இரும்பாக மாறிவிடும். அதுபோல் இறைவனுக்குள் ஒருவன் இருக்கும் பொழுது அந்த இறைத்தன்மையோடு அவன் வாழ்கிறான். அந்த இறைவனிலிருந்து அவன் விடுபடும்போது, வெளியில் வந்து விடும்போது அல்லது பின்மாற்றத்தில் போகும்போது அவன் இரும்பாக மாறிவிடுகிறான். ஆகவே எப்போதுமே அந்த உலைக்களத்தில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையிலே அது முடிவு பெறுகிறது. இந்த இரண்டுக்கும் மேலாக 1100-1200 விசிஷ்டாத்வைதம் என்று ராமானுஜர் ஒன்று எழுதினார். இவர்களெல்லாம் உரை எழுதினவர்கள். இவர் சகுன பிரம்மம் அல்லது பரபிரம்மம், அதாவது பரபிரம்மமாக இறைவன் சகுன பிரம்மமாக உலகத்தில் வர வேண்டும், அந்த ஆன்மா வந்து இறைவனடி சேர்வதற்கு ஆன்மை ஈடற்றம் பெற வேண்டும், இந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறவர் ராமானுஜர். ஆக இந்த மூன்று பேரும் சமய மார்க்கத்தில் பெருந்தலைவர்களாக கருதப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சொன்னதின் கருத்து எழுதும் ஏற்கனவே பைபிளிலே சொல்லப்பட்டுதான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறான். இப்பொழுது உலகத்தில் நாம் இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம்னு நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் இருக்க வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவரை போலவே இருப்போம். இதில் அத்வைதம் துவைதம் ரெண்டுமே பூர்த்தியாகி விடுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட கருத்துக்கள் இந்திய நிலையிலே பல சமயங்களாக உருவாக்கப்பட்டு பிற்காலத்தில் பிராமண ஆதிக்கத்தினாலே அது கெடுக்கப்பட்டு இப்படியாக அது பல மதங்களாக இருந்த போதிலும் உண்மையை அறியத்தக்கதான ஒரு முயற்சி நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாக சத்தியத்தை அறியலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். அதே போல் சத்தியமேவ ஜெயதே என்பது நம்முடைய கீதையில் காண்கக்கூடிய ஒரு நல்ல அருள்வாக்கு. ஆகவே இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டால் நாமும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு முடியும் என்ற கருத்தோடு இந்த உரை நிகழ்ச்சிகளை நாங்கள் முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.